ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது தான். நீங்கள் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஹேர் ப்ராடக்ட்டு, ஹேர் ஆயில் நிறைய விற்கிறத பார்த்தாலே தெரியும், நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது. அதை எப்படி வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தாலே இந்த முடி கொட்டுற பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து முடி பயங்கரமாக கொட்டியும் வலுக்கையாயும் இருந்திருக்கு. அதை நான் திருப்பி வளர வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்தி ஹேரை கொண்டு வந்ததும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட வீடியோவாக காட்டிகிட்ருக்கிறேன். ஸோ புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்குள்ளே போய் பாருங்கள். என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் நிறையா விதமான எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் க்ரோத் வாட்டர் தான். இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் வந்து ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் சேர்ந்து பண்ணினது. ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து ரோஸ்மெரி வாட்டர்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இந்த வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பேனில். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வாட்டர்லாம் யூஸ் பண்ணினா முடி வளருமா, அடர்த்தியாக வளருமா, முடி ஹேர்ஃபால் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி டீ பேக் எடுத்துகிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ வந்து நான் ரெண்டு பேக் எடுத்துருக்கிறேன். க்ரீன் டீ அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து அந்த தேயிலையோட இலை தான் இருக்கும். இது வந்து அப்படியே இங்கே க்ரீன் டீ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்கும். இதே வந்து நிறையா ஃப்ளேவர்டில் கிடைக்கும். நான் வந்து ஒரு பிளெயின் க்ரீன் டீ தான் வாங்கியிருக்கேன். க்ரீன் டீயில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது உங்களோட ஸ்கேல்பில் படும்போது உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு க்ரீன் டீ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட இன்னும் ரெண்டு மூணு பொருள் நம்ம சேர்த்து போடுறப்ப உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே வழிவகுக்கும். ஸோ இதை வந்து நல்லா பாயில்டு வாட்டரில் போட போகிறோம். அப்போ தான் இதோட நியூட்ரிஷியன்ஸ், இதோட கலர் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நல்லா பாயில்டு வாட்டரில் போடுறப்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணனா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுமா அப்படின்ட்டு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக ஸ்டாப் ஆகுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹேர்கேர் ரொட்டீன் நீங்கள் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களுக்கு புது முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் டீ அவுட்சைட் மட்டும் இல்லை, இன்சைடாக எடுத்துக்கிறதும் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நானுமே க்ரீன் டீ அதிகமாக எடுத்துக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. வெந்தயத்தை பற்றி நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து நான் முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் ரைஸ் சேர்த்துக்கிறேன். இந்த வெந்தயம் ரைஸ்லாம் ஏன் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் இதோட பலன்களும் இது கூட சேர்கிறப்ப நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் ரோஸ்மெரி லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் ரெண்டே பொருள் மட்டும் சேர்க்கலாம். பட் எதுக்கு ரெண்டு மூணு சேர்க்குறேன்னா அந்த ரெண்டு மூணுத்தோட பலனும் வந்து சேர்ந்து நம்மளோட ஹேருக்கு கிடைக்கிறப்ப அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட ஹேர் ஃபாலுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்பயுமே ஒரு வாட்டரோ இல்லை ஹேர் மாஸ்க்கோ செய்கிறப்ப ஒன்று ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்து எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து அதோட பலன்களும் சேர்ந்து கிடைக்கும். ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட முடிய சாஃப்ட் ஆகிறதுக்கு, புது முடி வளர்கிறதுக்கு, ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடையில் போய் ஏதோ விதமான ஒரு கெமிக்கல் ஹேர் க்ரோத் சீரமையோ வாட்டரையோ வந்து உங்கள் தலைக்கு போடுறப்பயே உங்களுக்கு டவுட் வரும், ஐயோ இது போட்டு நமக்கு முடி கொட்டிடுமான்னு. ஆனால் இப்போ இதில் போட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். இது எதுவுமே வந்து நம்மளோட முடியை கொட்டவே கொட்டாது. இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பல வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய முடிக்கு நிறையா ஹெல்ப் பண்ணது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர்கேர் ரொட்டீன்ஸ் தான். ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா? இதை எப்போ ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம்லாம் வந்து நல்லா பெருசாகிரும், அந்த அரிசியுமே வெந்துடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம். ஸோ எல்லாத்தோட அந்த நியூட்ரிஷியன்ஸும் இந்த தண்ணிக்குள்ளே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணால் போதும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி, வெந்தயம், அரிசி, ஸோ இத்தனை மூணோட இன்க்ரீடியண்ட்டும் இருக்கிறதுனால நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. பார்த்தீங்களா இந்த கலர் எப்படி இருக்குது
அப்படின்ட்டு. இதே நீங்கள் வேறு டீ தூள்லாம் போட்டிருந்தீங்கன்னா அது இன்னும் டார்க்காக இருக்கும். இது க்ரீன் டீ அப்படிங்கிறதுனால அதோட ஃப்ளேவர் மட்டும்தான் இறங்கியிருக்கு. இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து ஸ்கேல்புக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்பயுமே எந்த ஒரு ஹேர் மாஸ்க்கும் ஸ்கேல்ப் ஹேர் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையுமே வந்து நான் ஊற்றி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறப்ப இப்போ என்கிட்ட இந்த குட்டி ஹேர் ஸ்ப்ரே நான் வீடியோக்கோசரம் உங்ககிட்ட காட்டுறேன். என்கிட்ட இந்த இன்னொன்று பெருசு இருக்கும். அந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரேயில் நீங்கள் அடிக்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்க. ஸோ எது கன்வீனியண்ட்டோ அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்ப்ரே அடிச்சு அடிச்சு கையெல்லாம் வலிச்சிரும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மக்கில் ஊற்றிட்டு அப்படியே என்னோடய தலையை அலசிடுவேன் அதில். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு பாத்ரூம்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு, ஏன்னா தண்ணியெலாம் ஒழுகும் இல்லையா. நம்ம ஒரு ஹேர் மாஸ்க்கு ஹேர் க்ரோத் வாட்டர்லாம் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு இரிட்டேஷனும் இருக்கும், அது ஒழுகும். ஒழுகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்கள் இது வந்து டப்பாக இருக்கிறதுனால நான் அதுக்குள்ளாரையே வந்து ஒரு 20 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு குளிக்க போயிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி அடிச்சு விடுங்க. உங்களால் அடிக்க முடியலன்னா யாராவது வந்து பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அதை அடிச்சு விட சொன்னீங்கன்னா கரெக்டாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பாகம் பாகமாக பிரித்து நீங்கள் அடிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு வர அடுத்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னா 1 hour கழித்து கூட குளிக்கலாம், இல்லை ஒரு 3 hours கழிச்சுமே குளிக்கலாம். சளியே பிடிக்காது உங்களுக்கு. அதே மாதிரி ஓவர் நைட் அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் அப்ளை பண்ணுங்கள், பட் ஃபேனுக்கு முன்னாடி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா படுங்க. மார்னிங் வந்து நீங்கள் ஷாம்பு ஆர் ஷேக்காக போட்டு குளிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 hour 2 hour வரைக்கும் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் வந்து நான் தலைக்கு குளிச்சுக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கனாலே போதும், காஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபேஸுக்குமே யூஸ் பண்ணலாம். அதுதான் இதில் வந்து ரெண்டாவது பெனிஃபிட்டு. ஸோ 2-in-1 மாதிரி, ஏன்னா இதில் வந்து நம்ம ஆயிலே எதுவுமே சேர்க்கல. இதில் ரோஸ்மெரி, வெந்தயம், ரைஸ் எல்லாமே வந்து ஸ்கின் கேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஸ்கின்னுக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். க்ரீன் டீ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்கின்னுக்குமே அப்ளை பண்ணலாம். இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷாம்பு போட்டு தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். எப்பயுமே எனக்கு வந்து நார்மலாக வாஷ் பண்ணிங்கனாலும் ரொம்பவே நல்லது. ஆனால் சில பேருக்கு வந்து அந்த நார்மலாக வாஷ் பண்ணுறது பிடிக்காது இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கும். ஷாம்பு போட்டு இல்லாட்டி ஷேக்காக போட்டு வாஷ் பண்ணால் தான் வந்து அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அதனால் நான் ஷாம்பு போட்டு தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய முடி வந்து சூப்பராக அடர்த்தியாக இருக்குது இல்லையா. ஸோ எப்படி இந்த அடர்த்திக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர்கேர் ரொட்டீன்ஸு, ஹேர் மாஸ்க்கு, நம்ம வந்து ஹேர்கேர் ரொட்டீனை ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது, ஆயில் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளோட முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக நீளமாக அடர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேர்கேர் ரொட்டீனை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களோட முடியும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். என்னோடய முடி ஸ்கேல்பில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளியரான ஸ்கேல்ப் வச்சுருந்தீங்கனாலே உங்களோட ஹேர் ஃபால் வந்து இருக்கவே இருக்காது. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் அழுத்திட்டு போங்க. ஸோ நான் போட்டோனையும் வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு போங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன், பை பை.